வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். அதாவது அருள்வாக்கு சொல்கிறாங்க, சாமி வந்து ஆடுறாங்க, ஆனால் ஏன் அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு பெரியவர், அவர் இப்போ உயிரோடு இல்லை, ஆனால் அவருடைய பதிவுகள் எல்லாம் சமூக வலைத்தளங்களில் பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. அதை சார்ந்து வந்து ஒரு நிறைய குடும்பி வச்சு ஒரு டோப்பா மாதிரி போட்டு அந்த பையன் யாருன்னு தெரியாது. அந்த பையனும் வந்து இந்த கேள்வியே கேட்டிருக்காரு, ஏன் அவங்கெல்லாம் கஷ்டப்படணும், அம்பாலே வந்து இறங்குறாங்க, அப்புறம் ஏன் கஷ்டப்படணும், அவங்க நல்லா இருக்க வேண்டியது தானே, ஏன் அவங்களுக்கு நோய் வருது, ஏன் அவங்களுக்கு இறப்பு வருது, அவங்க சாகாமல் நல்லா இருக்க வேண்டியது தானே, உங்களுக்குள்ள தான் தெய்வம் இருக்குது, நீங்கள் வெளியில் தேடாதீங்க, வெளியே சாமி கும்பிடாதீங்க. அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா அந்த சொன்ன பெரியவரே வந்து அவர் உட்காந்து பேசுகிறாரு, பின்னாடி பெரிய விநாயகர் செலை வச்சு பூஜையெல்லாம் நடக்குது. அது வேறு பக்கம் இருக்கட்டும், ஏன்னா என்ன வேணாலும் கருத்து மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு பகிர்ந்துக்கிறாங்க, ஏன்னா அவங்கள பார்க்குறாங்க இல்லையா, அதனால் பகிர்ந்துக்கிறாங்க, பரவாயில்ல. அதாவது இது என்னுடைய கண்ணில் பட்டதுனால நான் இதற்குரிய விளக்கத்தை நான் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அம்பாள் வந்து ஒருத்தர் மேலே இறங்குறாங்க, அவங்க அருள்வாக்கு சொல்கிறாங்க, குறி சொல்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு எந்த நோய் வந்துடக்கூடாது, இறந்துடக்கூடாது, அவங்க வசதியாக வாழணும் அப்படின்ற ஒரு கருத்து யார் சொன்னது? புராண காலங்கள்லேருந்து இப்போ வரைக்கும் தோன்றியிருக்கக்கூடிய மகான்கள், ஞானிகள், சித்தர்கள் எத்தனையோ லட்சாதி லட்சம் இல்லையா? இங்கே என்னவாக இருந்தாலும் அவங்களுடைய பிடி எங்கே இருக்கும்? எல்லாம் அல்ல, ஈசன் கையில் இருக்கும். நானாக இருந்தாலும் எந்த ஒரு ஞானியாக இருந்தாலும் அவங்களுடைய கர்மாவை இறப்பின் தருணத்திலே அந்த கர்மாவை கழித்து கொண்டு தான் அவனுடைய பாத சமர்ப்பணம் செய்து கொள்வான். எப்படியோ கொஞ்சம் நஞ்ச கர்மாவாவது இருக்கும், தெரியாமல் செய்த பாவம், ஒரு எறும்பை நசுக்கிடுவோம், நம்மளே தெரியாத விஷயம். நம்ம சில பேருக்கு நன்மை செஞ்சுருப்போம், அது சில பேருக்கு தீங்காக இருக்கும், இப்படி நிறைய விஷயங்கள். எல்லாருடைய கர்மாவும் அந்த கணக்கை முடித்து கொண்டு தான் இறைவன் தன் பக்கத்தில் இழுத்துப்பான், தன்னுடைய பாதத்துக்கு இழுத்துப்பான். இப்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளியினுடைய ஒரு அவதாரமாக, காளி கூடையே பேசி, காளியினுடைய குழந்தையாக அங்கேயே அமர்ந்து, காளி கூடவே அமர்ந்து காளியாகவே காட்சி கொடுத்திருந்தவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவருக்கு வாயிலே புற்றுநோய் வந்து தான் இறந்தார். ஏன்னா அதை கூட விவேகானந்தர் ராமகிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு, இறைவனோடையே இருக்கீங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு ஏன் இந்த மாதிரின்னு அப்போவே விவேகானந்தர் கேட்டிருக்காரு. ராமகிருஷ்ணர் சொன்னது, என் தாய் எனக்கு என்ன கொடுத்தாலும் அது என்னுடைய நன்மைக்காகத்தான் இருக்கும் அப்படின்னு ராமகிருஷ்ணர் சொல்லிட்டார். ஆனால் அந்த கர்மாவை தாயானவள் தன் குழந்தையிலிருந்து அந்த கஷ்டத்தின் வழியாக அதை எடுத்துக்கிட்டு அந்த ஆன்மாவை தன்னுடன் இணைத்து கொள்வதற்கு புனிதப்படுத்துகிறாளே தவிர துன்பம் கொடுத்ததற்கு சமம் இல்லை. அதே போல தான் ரமணராக இருக்கட்டும், இன்று வரைக்கும் தோன்றி மறைந்திருக்கக்கூடிய கனகம்பட்டி சித்தர், அவருமே காலையெல்லாம் புண்ணு வந்துட்டு ஒரு நோய்வாய்ப்பட்டு தான் இறக்கிறார். அவங்களுடைய கர்மா கழியுது. இறைவனோடு இருந்தால் மட்டுமே அவங்க இறைவனாயிட முடியாது, யாருமே இங்கே இறைவன் ஆக முடியாது. இறைவனால் ஒரு அனுகிரகங்கள் நிறைய பெற்றவர்கள்னு சொல்லலாம். இப்போது நம்மளை மாதிரியே தான் ஆசிரியர் வாத்தியார்கள்லாம் நம்மளை மாதிரி மனிதர்கள் தான், ஏன் அவங்க பாடம் சொல்லி கொடுக்கணும், நம்ம கற்றுக்கணும். ஒரு அதிகாரிகள் இருக்காங்க நமக்கு மேலே, பெரிய பெரிய அதிகாரிகள், கலெக்டராக இருக்கட்டும், முதல்வராக இருக்கட்டும், மினிஸ்டராக, பிரைம் மினிஸ்டராக கூட இருக்கட்டும், எல்லாருமே நம்மளை மாதிரி ஒரு மனிதர்கள். ஆனால் அவங்களுக்குரிய ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டங்கள் என்ன அப்படின்னா, அவங்க ஒரு பொறுப்பில் இருக்காங்க, அவங்களுடைய படித்த படிப்புக்கும் அவங்களுடைய உழைத்த உழைப்புக்கும் ஒரு பொறுப்பில் இருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கக்கிட்ட போய் காலில் விழுகிறதோ, இல்லை அவங்கக்கிட்ட போய் ஒரு விஷயங்கள் நம்ம கேட்குறதோ, அவங்க சொல்படி நம்ம நாடே நடந்துக்கிறதோ நடக்குது இல்லையா? அதே போல தான் இறைவனுடைய ஒரு சில அனுகிரகங்கள் நிறைய பெற்ற மனிதர்கள் இறைவனோட பயணப்பட்டுருக்கேன் சரியா? சாதாரணமாக எல்லாராலுமே போய் ஒரு இறை பயணத்தில் பயணப்பட முடியாது, அது ரொம்ப கஷ்டம். கடவுளே வந்து இந்த இடத்துக்குள்ளே நின்றுட்டு மனிதர்களை பார்க்க நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட, ஐயோ தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சணுமோ, கம்பெனியில் வேலைக்கு ஆள் வந்திருக்காங்கன்னோ, இல்லை என் மனைவி இங்கே நின்றுருக்கானோ, குழந்தை இங்கே இருக்கானோ, குடும்பத்தினுடைய தேடலும் ஆசையோடையுமே இருக்கக்கூடிய மனிதர்கள் இங்கே நிறைய இருக்காங்க. குடும்ப பற்றுதல், உலக பற்றுதல் நிறைந்திருக்கக்கூடிய நபர்கள் நிறைய இருக்காங்க. இறைவனே வந்து நின்னா கூட, ஏன்னா அவனே வந்துட்டானே, அவனை சமர்ப்பணம் ஆயிடுச்சு, அப்பாடா இறைவன் வந்துட்டார், என்னை கூட்டிட்டு போ அப்படி சொல்ற மனுஷங்க இல்லை. என்ன இன்னும் கொஞ்ச நாள் விட, நான் வாழணும்,
இன்னொன்று அது வாங்கணும் இது வாங்கணும் சம்பாதிக்கணும் வீடு கட்டணும் வாசல் வாங்கணும் பெருசாக நாலு பேர் மதிக்க வாழணும் அப்படின்னு நினச்சி இறைவன் வந்து நின்னா கூட உதாசீனப்படுத்திட்டு போகிற ஒரு மிகப்பெரிய கொடுமையான கலிகாலம் தான் இந்த ஒரு காலம். யாரை ஏமாற்றணும், யாரை பிடுங்கி சாப்பிடணும், யாரை வந்து கெட்டது நினைக்கணும், யாருக்கு கெடுதல் பண்ணணும்னு எல்லாமே பண்ணி தான் வாழணும், தான் குடும்பம் வாழணும், தான் சுயநலமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மோசமான கலிகாலம் இந்த காலம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இறைவனோடு பயணப்படுபவர்களை தேவையில்லாத விஷயங்கள், அவங்க ஏன் கஷ்டப்படுறோம், அம்பாலே வந்து இறங்குறாங்கன்னா, அம்மா வந்து இறங்குறாங்கன்னா அது ஒரு அனுகிரகம், அதுக்காக அம்மா கூடவே இருந்துட்டு உனக்கு கோடி வயசாக கொடுப்பாங்க, அதற்காகவே எல்லாம் இறைவனை ஏற்றுக்கொள்வதில்லை நாங்கள், அதாவது என்ன போல இருக்கிறவங்க அப்படி ஏற்றுக்கொள்வதில்லை. எப்படா இப்போ என்னுடைய மனதிற்கு எனக்கு ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, எனக்கு மட்டும்தான் மற்றவர்களை பற்றி நான் பேச விரும்பலை, எனக்கு என்ன அப்படின்னா எப்போ இறைவனுடைய பாதம் கிடைக்கும், எப்போ என்னுடைய அம்மாவினுடைய பாதம் கிடைக்கும், அவர் பாதத்தில் போய் சரணடைகிறதுக்கு இந்த ஆன்மாவிற்கு ஒரு புனிதம் கிடைக்கும், இது என்னுடைய மனதில் ஒரு தீரா தேடலாக இருக்குது என்னுடைய மனதுக்கு, வேற எந்த தேடலுமே கிடையாது. அதுபோல பெரிய பெரிய மகான்கள் ஞானிகள் எல்லாமே தேடல் ஆசை அப்படின்னு என்ன கேட்பாங்க அப்படின்னா, இறைவனுடைய பாத சமர்ப்பணம், இறைவனுடைய ஒரு பக்கத்தில் ஒரு தூசோ துரும்போ ஒரு மலரோ ஏதோ ஒன்று நம்ம போய் அவங்களோட இருக்கணும், அதுதான் வந்து ஒவ்வொரு ஞானியும் சித்தர்களுக்குமான எண்ணம். அந்த ஆத்மா புனிதப்படுவதற்கான பயணங்கள் தான் சித்தராகவும் ஞானியாகவும் மகான்களாகவும் இறைவனோடு பயணப்படக்கூடிய உண்மையான மனிதர்களாகவும் இருக்கிறது, அது ஒன்று தான்.